வரும் 19ஆம் தேதி தொடங்க உள்ள நாடாளுமன்றத்தின் மழைக்கால கூட்டத்தொடரின் அமர்வுகள் முன்பு வழக்கமாக நடைபெறுவது போல காலை 11 மணி முதல் மாலை 6 மணி வரை நடக்கும் என்று மக்களவைத் தலைவர் ஓம் பிர்லா தெரிவித்துள்ளார். கொரோனா பரவல் காரணமாக இதற்கு முன்பு நடைபெற்ற இரண்டு கூட்டத்தொடர்களின் அமர்வுகளின் நேரம் சுருக்கப்பட்டு நடைபெற்றது. மாநிலங்களவை காலை 9 மணி முதல் பகல் 1 மணி வரையிலும் நடைபெற்றது. மக்களவை மாலை 4 மணிக்கு தொடங்கி நடந்தது. தற்போது கொரோனா பரவல் குறைந்துள்ளதை அடுத்து இயல்பான நேரங்களில் அவை நடவடிக்கைகள் இருக்கும் என்று புதுதில்லியில் செய்தியாளரிடம் பேசிய ஓம் பிர்லா தெரிவித்தார். கொரோனா விதிமுறைகளின் அடிப்படையில் அவைகளை நடத்த அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். மக்களவையைச் சேர்ந்த 311 உறுப்பினர்களுக்கு 2 டோஸ் தடுப்பூசி போடப்பட்டுள்ளதாக தெரிவித்த அவர், 23 உறுப்பினர்கள் இதுவரை 1 டோஸ் கூட போடாமல் இருப்பதாக தெரிவித்தார். இதனை கருத்தில் கொண்டு நாடாளுமன்றம் தொடங்குவதற்கு 24 மணி நேரத்திற்கு முன்னதாக கொரோனா பரிசோதனை நடைபெறும் என்றும் அவர் கூறினார். அவையில் உறுப்பினர்கள் போதிய இடைவெளி விட்டு அமர்வார்கள் என்று கூறிய ஓம் பிர்லா, அவையை சுமூகமாக நடத்திச் செல்ல நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்தார். மழைக்கால கூட்டத்தொடர் வரும் 19ஆம் தேதி தொடங்கி அடுத்த மாதம் 13ஆம் தேதி வரை 19 அமர்வுகளாக நடைபெறும்.